அன்புள்ள கோரக்கர் சேனல் நேயர்களுக்கு வணக்கம் நிகழ்கின்ற சார்வரி வருடம் ஐப்பசி மாதம் முப்பதாம் தேதிக்கு மேல் அதாவது ஆங்கில வருடம் பதினைந்து பதினொன்று ரெண்டாயிரத்து இருபதுக்கு மேல் பயிற்சியாகும் குரு பகவான் வருகின்ற நவம்பர் மாதம் இருபதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று வரை மகர ராசியில் ஒரு வருட காலம் பயணிப்பார் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இந்த குரு பகவான் என்னென்ன பலன்களை செய்யப்போகிறார் ஒவ்வொரு ராசிக்கும் நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளலாம் எத்தனை சிரமங்கள் இருந்தாலும் கொள்ளாத மிதன ராசினியர்களே ஏற்கனவே ராசிக்கு எட்டில் சனி இதில் குருவும் எட்டில் சென்று விட்டார் என்று ஒரு கலக்கம் உங்களுக்கு ஏற்பட்டாலும் எட்டாம் இடம் என்பது உங்கள் ராசிக்கு ஆட்சி பெற்ற சனி பகவானின் வீடு பொதுவாகவே எட்டாம் இடம் சனி பகை வீட்டில் சென்றால் மட்டுமே அவர் தனது ஆட்டத்தை காட்டுவார் ஆனால் சொந்த வீட்டில் ஆட்சி பெறும்போது எட்டாம் இடத்தின் வேலையை உங்களுக்கு சாதகமாகவே காட்டுவார் அதாவது நோய் நொடிகளை தீர்க்க வைப்பது அதற்கான செலவுகளை செய்வது பெருங்கொண்ட கடன்களைப் பெற்று அதை மீட்டு தருவது அந்த மாதிரியான பலன்களைத்தான் செய்வார் அடுத்து நீண்ட காலம் சேர்த்து வைத்த நகை நட்டு சொத்துக்களை காப்பாற்றியும் மீட்டும் தருவார் தற்போது குரு பகவான் அவரோடு வந்து சேர்கிறார் அப்போ சனி பகவானோடு குரு பகவான் சேரும்போது அங்கு நீசவங்க ராஜயோகத்தை பெறுகிறார் அது மிக மிக நல்ல நிலைதான் என்று சொல்ல வேண்டும் காரணம் முதலில் அவர் பார்க்கும் இடம் உங்கள் குடும்பம் வாக்கு தனம் செயல்ஸ்தானமாகும் பொது விதிப்படி குரு பகவான் எப்படியும் நல்லவர் இல்லை அதாவது உங்கள் ராசிக்கு அவர் நீசமடைவதே நல்லது அதுவும் நீசமடைந்து கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம் என்றபடி சனியால் நீசபங்கம் அடைவது பல புதிய திருப்பங்களை சுப நிகழ்வுகளை உங்கள் குடும்பத்தில் தரக்கூடிய வாய்ப்பு இந்த ஒரு வருட காலத்துக்கு நல்ல விதமாக அமைந்திருக்கிறது இது ஒரு மிகப்பெரிய ஆறுதலும் சொல்லலாம் வீட்டில் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கிற அசௌகரியங்கள் குடும்பத்தாரின் மனதில் ஏற்பட்ட கோபதாபங்கள் இவை முற்றிலுமாக நீங்கிவிடும் எல்ஐசி போன்ற காப்பீடு சம்பந்தப்பட்ட அதாவது இன்வெஸ்ட்மெண்ட்டில் இருக்கிற அந்த பணங்கள் உங்களுக்கு தக்க சமயத்தில் கை கொடுத்து உதவும் கால டெபாசிட்டு குடும்ப செலவுகளுக்கு பயன்படக்கூடிய காலமே இந்த குரு அதேபோல் நீங்கள் நிறைவேறாத உங்கள் குடும்ப வேண்டுதல்கள் அதாவது கோயில் உங்கள் குலதெய்வம் வேண்டுதல்கள் இதெல்லாம் நின்று போயிருந்தால் அவையெல்லாம் நல்ல முறையில் நடக்கும் அதேபோல் வீடு வாசல் வாகன கட்டிட பராமரிப்புகள் தொடர்ந்து உங்களுக்கு ம சிரமத்தை கொடுத்த கடந்த வருடத்தை விட இந்த வருடத்தில் அவையெல்லாம் விடுதலைக்கு வரும் அதிலிருந்து நல்ல நல்ல முன்னேற்றங்களை நீங்கள் அந்த இடங்களில் பெறலாம் இந்த குருவின் நீசபங்கம் உங்களுக்கு குடும்பத்தில் வயதுக்கு அதிகம் ரொம்ப வயதானவங்க இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் ஆயுள் கோமம் செய்து கொள்வது உங்கள் வீட்டில் செய் வைத்து செய்வது மிகவும் உத்தமம் மனைவியின் ஆரோக்கியம் அதனால் சீரடையும் அதேபோல் சிலருக்கு குடும்பத்தில் சுபகாரிய திருமண சீமந்தம் கிரகப்பிரவேசம் போன்ற படங்களையும் இந்த குரு ஒருவரிடத்தில் செய்வார் அதேபோல் பிள்ளைகள் வாழ்க்கையில் நல்ல திருப்பங்களை ஏற்படுத்துவார் இந்த ராசிக்கு தொழில் வியாபாரம் உத்தியோகம் என்று எடுத்துக்கொண்டால் முதலில் சொந்த தொழில் புரிபவர்கள் தங்கள் திட்டங்களை மாற்றி வேறு புதிய தொழிலை ஆரம்பிக்க நேரிடும் ராசியின் பத்தாம் அதிபதியே உங்களுக்கு குருவாகி அவர் நீசம் பெற்று நீசபங்கம் அடைகிறார் அதனால் வியாபாரம் புரிவர்களுக்கு இந்த குரு பேச்சு பெரிய முதலீடுகளை செய்ய வைத்து ஒரு அதற்கான ஒரு வருடம் உழைப்பையும் செலுத்த வேண்டி வைப்பார் அதேபோல் புதிய பணிகளுக்காக காத்து கொண்டிருக்கும் இந்த ராசி அன்பர்களுக்கு அதாவது உத்தியோகஸ்தர்களுக்கு எதிர்பாராத திருப்பத்தால் இருந்த இடத்துக்கான பணியே நிரந்தரமாக தொடரும் வாய்ப்பு இருக்கிறது இந்த ஒரு வருட காலத்துக்கு இந்த நிலை இருக்கும் அதற்கு பிறகு மாற வ வாய்ப்புண்டு அதேபோல் கனரக தொழில் புரிபவர்கள் அதாவது பெரிய லாரி டிப்பர் லாரி அது இது ஜேசிபி இந்த மாதிரிலாம் அதே போல் மெக்கானிக்கல் இண்டஸ்ட்ரிகள் தொடர்பானவங்க அதே அந்த அதில் பணியில் இருக்கிறவங்க சரி அதோட முதலாளிகளும் சரி அவங்கெல்லாம் வந்து விரும்பும் இடத்துக்கு மாற்றி நல்ல அமைப்பை பெறுவார்கள் ஏழாம் இடம் குரு வீடாகி அவர் நீசமடைவதால் அதாவது நீசமடைந்து நீச பெறுவதால் புதிய கிளைண்ட்டுகள் உங்களுக்கு பற்றிக்கு வழி வழிகாட்டுவார்கள் பொதுவாக உங்களை இந்த அஷ்டமசனி சனி அஷ்டம குரு என்று சொல்லி பயமுறுத்தும் ஜோதிடர்களை மட்டும் நீங்கள் சந்திக்காமல் இருப்பதே மிகவும் நல்லது காரணம் இந்த இந்த நீசபங்க ராஜயோகம் உங்களுக்கு விபரீத ராஜயோகமாக வேலை செய்யப் போகிறது அதாவது நீங்கள் எதிர்பார்த்து நடந்த காரியங்கள்லாம் நடக்காது ஆனால் எதிர்பாராமல் உங்களுக்கு திருக்கிடும் திருப்பங்கள் நடக்கக்கூடிய காரியங்கள் அதுவும் நல்ல விதமான காரியங்கள் நடக்க இந்த குரு பயிற்சி உங்களுக்கு மிகவும் உதவும் கலைத்துறையைச் சேர்ந்த இந்த ராசிக்காரர்கள் சுக்கரன் நாளில் நீசம் பெற்று நிற்பதும் எட்டில் குரு நீசம் பெற்று நிற்பதும் அதில் நீசபங்கம் ஏற்பட்டு அந்த சுக்கரனை ஒன்பதாம் பார்வையாக குரு பார்ப்பதும் கடின முயற்சிகள் செய்தால் மட்டுமே இவர்கள் வாய்ப்புகளை பெற முடியும் குறிப்பாக டிவி சினிமா சேனல்கள் பரிபுரிபர்கள் மற்றும் கலை நிகழ்ச்சி நடத்துபவர்கள் மற்றும் நடிகர் நடிகைகள் இவர்களுக்கு கொஞ்சம் சிரமப்பட்டு முன்னேறக்கூடிய சூழ்நிலை தான் ஏற்படும் அதேபோல் இதில் தயாரிப்பாளர்கள் இருந்தால் அவர்கள் பெரும் முதலீடு செய்வது செய்து வருமானத்துக்காக இந்த ஒரு வருடம் காத்து கொண்டிருக்க வேண்டிய சூழ்நிலையும் ஏற்படும் அதனால் இந்த ஒரு வருடத்துக்கு இத்துறையைச் சேர்ந்தவர் மட்டும் சற்று எச்சரிக்கையோடு இருந்து கொள்வது நல்லது அடுத்து மாணவர்களுக்கு மாணவர்கள் என்று பார்த்தால் இந்த ராசியில் பிறந்த மாணவர்கள் ஆரம்ப கல்வி நிலையில் இருந்தால் இடமாற்றம் பள்ளி மாற்றம் போன்ற அசௌகரியங்கள் ஏற்படும் படிப்பு விஷயத்தில் பல தடைகள் வந்து சேரும் அது அவ்வளோ தடை வந்தாலும் குரு இரண்டாம் இடத்தை ஆரம்ப கல்வியை பார்ப்பதால் இவர்கள் கடின உழைப்பால் நல்ல மதிப்பெண்களை பெற்றுவிடுவார்கள் அதேபோல் உயர்கல்வி படிக்கும் மாணவர்கள் கல்லூரிக்கு செல்லும் மாணவர்கள் அதாவது நாலாம் இடம் என்ற முதல் டிகிரிக்கான மாணவர்கள் சுக்கரனை குரு பார்ப்பது அதாவது நாலாம் இடத்தில் சுக்கரன் நீசம் பெற்று நீசம் பெற்ற குருவை பார்ப்பது அதிர்ஷ்டவசமாக அவர்களின் படிப்பு அமைந்துவிடும் அவர்கள் விரும்பிய விரும்பும் கல்வியை தேர்ந்தெடுக்க வைப்பார் இந்த குரு பகவான் அதற்காக படிக்காமல் ஓப்பு இடிக்கவும் சனி விடமாட்டார் ஏனென்றால் அவரும் குருவோடு சேர்ந்து நிற்பதால் உங்களை அதிகம் இரவு பகல் பாராமல் படிக்க வைப்பார் மிக கடினமாக உழைக்க வைப்பார் படித்து அரியர்ஸ்வராமல் வராமல் இருத்துக்கொள்ள குரு பார்ப்பார் சனி அரியர்ஸ் வர வைத்து விடுவார் இந்த ராசியில் படித்து முடித்து வேலைக்கு காத்திருப்பவர்கள் வெளிநாட்டு நிறுவனங்களில் வேலை கிடைக்க மிகவும் வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது அதாவது வெளிநாட்டு நிறுவனங்கள் வந்து நம்ம நாட்டிலே வந்து வேலைக்கு எடுக்கிற அளவுக்கு நன்மையெல்லாம் வந்துகிட்டு இருக்கு இன்னைக்கு இன்றைக்கி என்னுடைய சூழ்நிலையில் அதனால் அந்த மாதிரி கூட உங்களுக்கு வேலைகள் அமையலாம் வேலையில் இருப்பவர்கள் ஏற்கனவே வேலையில் இருப்பவர்கள் இன்க்ரிமெண்ட் கிடைக்கும் யோகத்தை தனஸ்தானத்தை பார்க்கும் குருவால் பெறுவார்கள் அதேபோல் மொத்தத்தில் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு அறுபது சதவீதம் நட்புறங்களை ஆறுதலையும் தரும் முயற்சியுடையவர் இகழ்ச்சி அடைய மாட்டார் நன்றி